வணக்கம். இது நம்ம சேனல் பிரிடிக்டர். ஜெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் க்ளிக் பண்ணுங்கள். அப்புறம் சுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியன் பிரீமியர் லீக்ல நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் எப்படி போடலான்றத பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் நடக்க போகிற வெனியூ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்க போகுது. இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் சர்ஃபேஸ் பின்னுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மேக்ஸிமம் எல்லாரும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆனால் நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா ஸ்பின் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே நம்பி போடாதீங்க, டியூ ஃபேக்டர் இருக்குது, அதனால் ஃபேஸ் போலர்ஸ் அதிகமாக டார்கெட் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த மேட்ச்சில் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஸ்பின் போலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருணல் பாண்டியா நல்லா போட்டிருந்தார். மற்றபடி எல்லாரோட ஓர்மையாக நல்லா அடி விழுந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமில் எந்த டீம் ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறாங்க. ஏன்னா மிடில் வந்து பார்த்திங்கன்னா பயமான ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அவருடைய சப்ஷூட்மே நல்லா ஸ்ட்ராங்கில் இருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் மிடில் இருக்க பிளேயர்ஸ் ரசல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நல்லா ஆடுவாங்களா இல்லை அவங்களுடைய போலிங் எஃபோர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னா ஸ்பின் போலர்ஸுக்கு கரெக்டாக அமையல என டியூ ஃபேக்டர் இருக்குது. டாஸை கண்டிப்பாக பாருங்கள். எம்ஐ சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் போலர்ஸும் கொஞ்சம் நீங்கள் டார்கெட் பண்ணி எடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஒரு 160-170 அடிச்சிருந்தாலே கண்டிப்பாக ஒரு டஃப் டார்கெட்டாக தான் இருக்கும். சரி, 160-170 அடித்தா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்குது. வின்னிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேசிங் டீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53% வின் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெட்டு ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 17 மேட்சஸில் 12 வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எந்த டீம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் டியூ ஃபேக்டர் இருக்குது. சில பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸோட ஸ்பின் போலிங் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிடில் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகாமல் டியூ ஃபேக்டர்னால ஆகும்போது மேக்ஸிமம் ஹை ரன்ஸ் போகும். அதனால் ஸ்பின் பவுலர்ஸை கொஞ்சம் பார்த்து டார்கெட் பண்ணுங்கள். இந்த கிரௌண்டை பொறுத்தவரைக்கும் ஸ்பின் பவுலர்ஸை யாருக்கு அதிகமாக ஃபேவராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரௌண்டை ஹோம் கிரௌண்டாக வச்சிருக்கிற வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்பஜன் சென்னை டீம் ஆடும்போது இந்த கிரௌண்டில் மேக்ஸிமம் போல் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் ஒர்க் அவுட்டாகிறது வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரஷித் கான் இந்த கிரௌண்டில் மேக்ஸிமம் அவருடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது சூப்பராக போல் பண்ணியிருக்காரு. ரஷித் கான் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய விட இந்த மேட்சில் அல்கசனை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்கத்தா பக்கம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரசல் மார்கன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பிளேயர்ஸில் கம்மின்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மூணு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 4வது பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா மேக்ஸிமம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் ரசல் அல்கசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்மின்ஸ், அதுக்கப்புறம் மார்கன், இந்த 4 பேராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்ஸ்டோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ஸ்டோ வில்லியம்சன் வார்னர், அதுக்கப்புறம் ரஷீத் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் மேபி லேகிங் இருந்தால் அந்த இடத்துல ஹோல்டரை யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை பேர்ஸ்டோவோ இல்லை வில்லியம்சனோ ஃபார்மில் சரியாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஹோல்டரை யூஸ் பண்ணுவோம் மிடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாகா ஓர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் மேட்சில் சாகா ஹோல்டர் வச்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் ஸ்பின் போலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கானை தாண்டி பார்க்கும்போது ஒரு பார்ட் டைம் போலர்ஸ் அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் அப்துல் சமாட் தான் இருக்கிறாங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் ஒரு 4 ஃபேஸ் போலர்ஸ், அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸாக அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 4வது ஃபேஸ் போலராக ஹோல்டர் வச்சுக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை ஒரு இந்தியன் ஃபேஸ் போலராக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் இருக்கிறார் ஆல்ரெடி. கண்டிப்பாக இந்த டீமோட ஃபேஸ் டியூ அப்படின்னு பார்க்கும்போது நடராஜன், சந்தீப் சர்மா, புவனேஸ்வர் குமார் பயங்கர ஸ்ட்ராங்கான ஃபேஸ் டியூ இருக்குது. இதுவே கொல்கத்தா பக்கம் பார்த்தோம்னா ஸ்பின் போலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மேட்சில் ஹர்பஜன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்னொரு ஸ்பின்னராக வந்து பார்த்திங்கன்னா மேபி ஷாகிப் அல்கஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்சில் இருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 23 பிளேயர்ஸை எவ்வளோ டீம் வச்சுக்கலாம் குவாரண்டைன் கொரோனான்றதுனால அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிகே கண்டிப்பாக டீமில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டே கண்டிப்பாக வேறு லெவல் ஃபார்மில் ட்ரை பண்ணி தான் ஆகணும். அவர் ட்ரை பண்ணுவார் கண்டிப்பாக. பேர் ஷோ ரீசனான இங்கிலாந்து சீரீஸில் சூப்பராக ஆடிருக்கார், அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்றதுக்காண்டி மேபி பேர் ஷோ யூஸ் பண்ணலாம். வில்லியம்சன் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன சீரீஸில் அவங்க டீம் ஜெயிச்சது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம்சன் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் வில்லியம்சன் ஃபினிஷர் ரோலுக்கு வில்லியம்சன் தான் மெயினாக பார்ப்பாங்க, ஏன்னா கடைசி வரைக்கும் நின்று ஆடுவார், அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் யார் பேட் பண்ண போகிறா, ஒருவேளை கேகேஆர் ஃபஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணால் கண்டிப்பாக மிடில் கண்டிப்பாக ஒரு பிளேயர்ஸ் நின்று ஆட வேண்டியது இருக்கும். அது மேபி டிகேஓ இல்லை மார்கனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஃபைனல் கேமியோ கம்மின்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கம்மின்ஸோ ஒரு ரசலோ. ஒருவேளை செகண்ட் ஹாஃபில் பேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரசல் கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லைனா டிகே கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பார்த்து போடுங்க. பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் மேட்சில் மேபி மனிஷ் பாண்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராணா,
அப்படி இல்லைன்னா கில். மணிஷ் பாண்டே கன்ஃபார்ம் சூப்பராக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவரோட சேர்ந்து ராணா அப்படி இல்லைன்னா கில் நல்லாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாகிப் அல்கசன் இருந்தால் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள், சூப்பரான பிளேயர், டாப் த ஆர்டர் பேட்டிங் கிடைக்கும். ஆல் பேட்ஸ்மேன் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா நல்ல பிளேயர் தான். புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் பண்ணுவார், ஆனால் சந்தீப் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை டியூவில் கையில் பால் நிக்கலை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒரு லெக் கட்டர் ஆஃப் கட்டர் ட்ரை பண்ணி விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவார், அந்த மாதிரி பவுலர். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு சூப்பரான மேட்ச் அவருக்கு அமைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அவரோட சேர்ந்து ஸ்பின் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்பஜன் சிங் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஷாகிப் அல்கசன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது, அவர் நல்ல பெர்ஃபார்மர், அது மட்டுமே ட்ரீம் டீம் எடுக்க முடிக்கிற அளவுக்கு மேக்ஸிமம் சூப்பராக ஆடிடுவார். இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி மணிஷ் பாண்டே கில் ராணா மேக்ஸிமம் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கில்லோட ஓப்பனிங் இறங்க போகிறது அகைன் ட்ரிப்பாதையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோட ஃபைனல் டீம் நான் கண்டிப்பாக டெலகிராமில் காட்டுறேன். இப்போ முக்கியமான பிளேயர்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்கனை தாண்டி மணிஷ் பாண்டே கில் ராணா. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஷாகிப் அல்கசன் இருந்தால் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா, அப்படிலாம் ஒரு டெத் போலிங் நடராஜன் மேபி பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இல்லை சந்தீப் சர்மா ரெண்டு பேரும் யாராவது சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. கம்மின் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ரசல் சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது, பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்றத. விஜய் சங்கரா ஹோல்டரா அப்படின்றதே நம்ம பார்த்தாலும் இந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஒரு ஃபினிஷர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவ் ஃபஸ்ட் மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் லக்ஷ்மண் அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம். என்னுடைய ஒப்பீனியன் படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் மெயின் பேரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா ராணா, அல்கசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், பிரசித் கிருஷ்ணா, இந்த நாலு பேர், அதுக்கப்புறம் மணிஷ் பாண்டே, சுப்மன் கில். இந்த பிளேயர்ஸ் 6 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமின்ஸ் 7வது பிளேயர், இந்த 7 பிளேயரை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபஸ்ட் டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் போட வேண்டிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டே, ராணா, கில். இந்த மூணு பேரில் போடுங்க. ஒரு அல்கசன் இருந்தால் கண்டிப்பாக வைஸ் கேப்டனில் யூஸ் பண்ணிட்டு ராணாவை கேப்டன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பதினெட்டு மட்டும் கிராம கட்டணம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.